एवरीवन वेलकम टू इंफोशेयर तमिल चैनल நம்ம இன்னைக்கு இந்த உலகத்திலேயே வாழக்கூடிய ரொம்ப சின்ன விலங்குகள் உயிரினங்கள் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறதுக்கு ரொம்பவே க்யூட்டாகவும் இருக்குங்க. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் லைஃப் டைமில் ஏதாவது ஸ்மாலஸ்ட் கிரியேச்சர்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா அது என்னன்றதை கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். முதல்ல நம்ம பார்க்க போகிறது பிக்மி ராபிட். இது அதிகமாக நார்த் அமெரிக்காவில் தாங்க வாழுது. இந்த உலகத்திலேயே ரொம்ப சின்ன முயல்குட்டி இந்த பிக்மி ராபிட் தாங்க. நார்மலாகவே இதோட வெயிட் வந்து 1 kg விட கம்மியாக 1/2 kg தான் இருக்குமாங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருக்கக்கூடிய அழகான குட்டி கிரியேச்சருங்க இந்த பிக்மி ராபிட். அடுத்தது பிக்மி மேமோசெட். இதோட வாழ்வாதாரம் அதிகமாக பிரேசில்லையும் கொலம்பியாவில் தாங்க இருக்குது. இது ஒரு குட்டி மங்கி தாங்க. இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ரொம்ப ஸ்மாலஸ்ட் மங்கினா அது இந்த பிக்மி மேமோசெட் தான். இது பிறக்கும்போது 1/2 kg பிறக்குமாங்க. வாழ்நாள் வரைக்குமே இதோட வெயிட் வந்து 1/2 kg தான் இருக்குமா. 4-5 inch நீளம் இருக்கக்கூடிய இது பார்க்கவே ரொம்பவே க்யூட்டாக உடம்பு ஃபுல்லாக ஹேரியாக ஒரு மாதிரி அடோரபிளாக தானே இருக்குது. அடுத்தது பைடோப்ரைன் அமானின்சிஸ். இந்த உலகத்திலே வாழக்கூடிய ரொம்ப சின்ன தவளை தாங்க இது. ரொம்பவே ரீசண்டாக 2009 தான் இதை கண்டுபிடிச்சனால இதுக்கு இன்னும் ஒரு நார்மல் பேர் இல்லாமல் அதோட சயின்டிஃபிக் நேம்லேயே இருக்குங்க. இந்த டாக்போலோட மொத்த சைஸே 0-0.3 inches தான் இருக்குமாங்க. இன்னும் கிளியராக சொல்லணும்னா நம்ம கட்டவரில் இருக்கக்கூடிய நெகப்பகுதியில் ஃபுல்லாக இந்த டாக்போலை வச்சிடலாங்க. அவ்வளோ குட்டியான கிரியேச்சர். அடுத்தது பெக்கல்டு பேட்லோப்பர் டாட்டாய்ஸ். இந்த உலகத்தில் வாழக்கூடிய ரொம்ப சின்ன ஆமை தாங்க இது. அதிகமாக சவுத் ஆப்ரிக்காவில் தான் இருக்குது. இந்த வகை ஆமைகளில் மேல் ஆமைகளை விட ஃபீமேல் ஆமைகள் தான் சைஸில் பெருசாங்க. ஃபீமேல் ஆமையோட சைஸ் வந்து 4 inches. அதுவே மேல் ஆமையோட சைஸ் வந்து வெறும் 3.1 inches தான். ரொம்பவே குட்டியாக சின்ன சைஸில் இருக்கனால இந்த ஆமைக்கு மேலே இருக்கக்கூடிய ஓடு கூட ஷைனிங்காக க்யூட்டாக இருக்குமாங்க. அதுவே இதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஐடென்டிட்டி தான். அடுத்தது த பீ ஹம்மிங் பேர்ட். இதாங்க இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ரொம்பவே சின்னதான பறவை. ஒரு பீயும் இந்த பேர்டும் சேர்ந்து பறந்து போச்சுன்னா நம்ம எது பீ எது பேர்ட்னு கண்டுபிடிக்க முடியாதாங்க. அவ்வளோ சேம் சைஸில் இருக்குமா ரெண்டுமே. நம்ம இது ஒரு கேமராவில் ஃபோட்டோ எடுக்கணும்னா ரொம்பவே கிரேட் ஃபோக்கஸோடு இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா மோஸ்ட்லி இதை நம்ம கிளிக் பண்ண நினைக்கும் போது தான் நமக்கு கிடைக்கிறது எல்லாமே பிளரிங் இமேஜஸ் தான். ஏன்னா அவ்வளோ செகண்ட்ஸில் ஃபாஸ்ட்டாக கிளிக் பண்ண முடியாத வேகத்தோட பறக்கக்கூடிய திறன் கொண்டதுங்க. குட்டியாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அடோரபிளாக கலர்ஃபுல்லாக இருக்குங்க இந்த பீ ஹம்மிங் பேர்ட். அடுத்தது கிட்டிஸ் ஹாக்னோஸ்ட் பேட். இது ஒரு குட்டி வவ்வாலுங்க. இந்த உலகத்திலே வாழக்கூடிய ரொம்ப சின்ன வவ்வால்னா அது இந்த கிட்டிஸ் ஹாக்னோஸ்ட் பேட் தான். இதுக்கு இன்னொரு நேம் பபிள்டு பீன் கூட இருக்குங்க. அதிகமாக தாய்லாண்ட்லேயும் பர்மாலேயும் தான் வாழுது. ரொம்பவே யூனிக்கான கிரியேச்சர்ஸாக இருக்கக்கூடிய இது. இதோட சைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 1 inch தாங்க. தனியாக இல்லாமல் ரொம்பவே கூட்டமாக வாழக்கூடியது தான் விரும்புமாங்க இந்த வகை வவ்வால்கள். இதுக்கு எக்ஸாம்பிளாக அங்கே இருக்கக்கூடிய லைம் ஸ்டோன் கேவில் கிட்டத்தட்ட 1 cave 100 வவ்வால்கள் சேர்ந்து வாழுதாங்க. அடுத்தது பூப்ட் குவாய்ஸ்ட் ஆட்டோபஸ். இந்த உலகத்திலேயே இருக்கக்கூடிய ரொம்பவே சின்னதான உயிரினம்னா அது இந்த குட்டி ஆக்டோபஸ் தாங்க. நம்ம நார்மலாக பார்க்குற ஆட்டோபஸ் விட இதோட உடம்பு வந்து ரொம்பவே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குமாங்க. ஆக்டோபஸ்னாலே அது ரொம்ப ஃபேமஸ் அதோட டென்டக்கிள்ஸ் தான். அதே மாதிரி இந்த குட்டி ஆக்டோபஸ்க்கும் அதோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி குட்டி குட்டி டென்டக்கிள்ஸ்லாம் இருக்குங்க. இந்த வகை ஆக்டோபஸ்களை கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா இதோட சைஸ் ரொம்ப ரொம்ப சின்னது. நம்ம நெகட்டிப்பில் வைக்கக்கூடிய அளவுக்கு ரொம்பவே சின்னதான உயிரினம். பட் பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக அடோரபிளாக இருக்குல்ல. அடுத்தது ஸ்லெண்டர் பிளைண்ட் ஸ்னேக்.
இந்த உலகத்திலே வாழக்கூடிய ரொம்பவே சின்ன பாம்பு தாங்க இது. இதோட நார்மல் லென்த்தே 4.3 inches தான். இந்த வகை பாம்புகள் அதிகமாக நம்ம ஏசியா, ஆப்பிரிக்கா, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்காவில் தாங்க வாழுது. இந்த ஸ்னேக்கோட உணவே சின்ன சின்ன பூச்சிகள் தாங்க. இந்த ஸ்னேக்கை பார்க்கக்கூடிய வாய்ப்பு நிறைய பேருக்கு இருந்திருக்குங்க. ஆனால் என்ன கஷ்டம்னா, இது நார்மலாக பார்க்குறப்போ ஒரு புழு மாதிரி இருக்கனால எது பாம்பு எது புழுன்னே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. நம்ம கடைசியாக பார்க்க போகிறது இந்த உலகத்திலேயே வாழக்கூடிய ரொம்பவே சின்ன மீன்க. இதோட பேர் பேடோ சைப்ரஸஸ். இதோட சைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 7.1 millimeter தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இந்த வகை மீன்கள் அதிகமாக இந்தோனேஷியாவில் தாங்க இருக்குது. ரொம்பவே சின்ன சைஸில் இருக்கனால இதை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம்னு சொல்கிறாங்க. இந்த வகை மீனில் இருக்கக்கூடிய எலும்புகளும் ரொம்பவே தின் லேயரில் ரொம்பவே ஃப்ராஜிலாகவும் இருக்குமாங்க. நம்ம பார்த்த இந்த ரொம்பவே அழகான குட்டி உயிரினங்களில் உங்களுக்கு எது ரொம்பவே ஃபேவரட்டாக இருந்ததுன்றத கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுற சின்ன சப்போர்ட் தான் என்ன நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு கண்டென்ட்டில் திரும்ப பார்க்கலாங்க. அது வரைக்கும் பாய் எவ்ரி ஒன்.